ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல்லில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக ஆஞ்சநேயர் கோயில் திகழ்ந்து வருகிறது. இங்கு 18 அடி உயரம் கொண்ட விக்கிரகத்துக்கு 8 அடி உயரத்தில் அர்ச்சகர்கள் நடந்து செல்லும் வகையில் நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மீது நடந்து சென்று ஆஞ்சநேயருக்கு பல்வேறு பூஜைகளை அர்ச்சகர்கள் செய்து வந்தனர். இதே போல நேற்று அர்ச்சகர் வெங்கடேஷ் பக்தர் ஒருவர் அளித்து துளசி மாலையை விக்கிரகத்துக்கு அணிவித்தார். சிறிது நேரம் நேராக நின்று கொண்டிருந்தவர் பின்னர் நிலை தவறி தடமாறி 8 அடி உயரத்திலிருந்து தலை குப்புற விழுந்தார். இதில் அர்ச்சகருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சக அர்ச்சகர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் உடனடியாக சேலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இரவு அவர் காலமானார். இது தொடர்பாக கோயில் அதிகாரிகளிடம் பேசிய போது, மிக பழமை வாய்ந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் வரலாற்றில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை. தனியார் கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வரும் வெங்கடேஷ் தனது சகோதரர் நாகராஜனுக்கு உதவி அர்ச்சகராக பணியாற்றி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.